அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 11 வகுப்பு தமிழ் பாடத்தில் இருந்து மிக முக்கிய 50 வினாக்களை 1, 2 பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க 11 வகுப்பு தமிழ் வினாக்களை. 1வது வினா, மனித இனத்தின் ஆதி அடையாளம் எது? மொழி. மனித இனத்தின் ஆதி அடையாளம் மொழி. 2வது வினா, நிறைமணி தந்தவள் யார்? தமிழன். நிறைமணி தந்தவள் தமிழன். 3வது வினா, புங்குடு தீவில் பிறந்தவர் யார்? வில்வரத்தியன். இந்த வினா புதுசு. புங்குடு தீவில் பிறந்தவர் சு வில்வரத்தியன். 4வது வினா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லா மரம் கூடில்லா பறவை என்றவர் யார்? ரசூல் கம்சது. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லா மரம் கூடில்லா பறவை என்று கூறியவர் ரசூல் கம்சது. 5வது வினா, பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்? மகாகவி பாரதி. பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் மகாகவி பாரதி. 6வது வினா, வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எது? புல்லின் இதழ்கள். வால்ட் விட்மனின் புகழ்பெற்ற நூல் புல்லின் இதழ்கள். அடுத்து வினா, 7வது வினா, புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? வால்ட் விட்மன். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன். 8வது வினா, ஸ்டெனோஃபான் மல்லார்மே எந்த நாட்டை சார்ந்த? பிரான்ஸ் நாட்டை சார்ந்த. ஸ்டெனோஃபான் மல்லார்மே எந்த நாட்டை சேர்ந்தவர்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்த. 9வது வினா, குறியீட்டியத்தை புரிந்து கொள்ள காரணமானவர் யார்? மல்லார்மே. குறியீட்டியத்தை புரிந்து கொள்ள காரணமானவர் மல்லார்மே. 10வது வினா, 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் யார்? பாப்லோ நெருடா. 1971 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற லத்தீன் அமெரிக்காவின் சிறந்த கவிஞர் யார்னா பாப்லோ நெருடா. 11வது, பாப்லோ நெருடா எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சிலி நாட்டை சேர்ந்த. பாப்லோ நெருடா சிலி நாட்டை சேர்ந்த. 12வது, வால்ட் விட்மனின் கவிதையில் அவர் கனவில் வந்த நகரம் எது? நண்பர்கள் நகரம். வால்ட் விட்மன் கவிதையில அவர் கனவில் வந்த நகரம் எதுன்னா நண்பர்கள் நகரம். அடுத்த 13வது, கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார்? இந்திரன். இந்த கவிஞரும் புது கவிஞர். கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் இந்திரன். 14வதுனா, 2011 மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது? பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கும். 2011 மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அடுத்த 15வது, ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் எவ்? வெளிச்சம், நுண்கலம். 2 இதழ்களை நடத்தியிருக்கின்ற ஆசிரியர் இந்திரன் நடத்திய இதழ்கள் வெளிச்சம் மற்றும் நுண்கலம். 16வது, வால்ட் விட்மனின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் சங்கர் ஜெயராமன். வால்ட் விட்மனோட கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துவர்னா சங்கர் ஜெயராமன். அதுபோல 17வது பாருங்க, மல்லார்மையின் கவிதையை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் வேரா ஸ்ரீராம். மல்லார்மையனோட கவிதை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா வே ஸ்ரீராம். அடுத்து 18வது,
பாப்லோ நெருடாவின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யார்? இரா வெங்கடஜலபதி. பாப்லோ நெருடாவிலிருந்து கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்னா இரா வெங்கடஜலபதி. 19வதுனா ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன். ஆசிரியர் இந்திரனின் இயற்பெயர் ராசேந்திரன். 20வது ஆசிரியர் இந்திரனின் கவிதை நூல்கள் எவை? சாம்பல் வார்த்தைகள், முப்பட்டை நகரம். ஆசிரியர் இந்திரனோட கவிதை நூல்கள் எதுன்னா சாம்பல் வார்த்தைகள், முப்பட்டை நகரம். 21வதுனா நுவல்வோன் என்பதன் பொருள் என்ன? ஆசிரியர் நுவல்வோன்னா ஆசிரியர். 22வதுனா அமை என்பதன் பொருள் என்ன? மூங்கில். அமை என்பதன் பொருள் மூங்கில். 23வது பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் எது? நன்னூல். நன்னூல் எழுதினது பவணந்தி முனிவர். அடுத்து 24வதுனா பவணந்தியாரின் காலம் எது? கிபி 13வது நூற்றாண்டு. பவணந்தியாரோட காலம் எதுன்னா கிபி 13வது நூற்றாண்டு. 25வதுனா 8ஆம் தீர்த்தங்கரர் யார்? சந்திரபிரம். 8ஆம் தீர்த்தங்கர் யார்னா சந்திரபிரம. 26வதுனா சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள ஊர் எது? மேட்டுப்புதூர். மேட்டுப்புதூர்ல 8ஆம் தீர்த்தங்கராகிய சந்திரபிரபாவுக்கு ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. 27வதுனா மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனைன்னா 22 எழுத்துக்கள். அதுபோல மொழிக்கு இறுதி எழுத்துக்களாக வரும்போது மொத்தம் எத்தனைன்னா 24 எழுத்து. மொழிக்கு இறுதியாக வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னா 24. 29வதுனா சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யார்? அறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார்? அறிஞர் அண்ணா. 30வது தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுவார் கல்யாணசுந்தரம். திரு வி கல்யாணசுந்தரம். திருவிக்கா தான் தொழிலாளர்களை தந்தை திருவிக்கா. 31வதுனா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். 32வதுனா வாடகை என்பதன் தமிழ் சொல் என்ன? குடி கூலி. வாடகைனா குடி கூலி. அதுபோல 33வதுனா விசா என்பதன் தமிழ் சொல் என்ன? நுழைவு இசை. விசா நுழைவு இசை. 34வதுனா பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் கடவுச்சீட்டு. 35வதுனா உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? வள்ளுவர். உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் வள்ளுவர். அடுத்துனா 36வதுனா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் மகாகவி பாரதி. 37வது மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது எது? வேளாண்மை. மனித உயிர்கள் வாழ அடிப்படையாக விளங்குவது வேளாண்மை. 38வது இயற்கை வேளாண்மையின் தந்தையார் நம்மாழ்வார் ஐயா தான். இயற்கை வேளாண்மையின் தந்தை நம்மாழ்வார். 39வதுனா ஏழைகளின் கற்பக விருட்சம் இது? பனை. ஏழைகளின் கற்பக விருட்சம் பனை. ஏழைகளின் ஏடிஎம் எது? ஆடு. ஏழைகளின் ஏடிஎம் வந்து ஆடு. 40வது வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வு செய்த ஜப்பான் அறிஞர் யார்? மசானபு புகோகா. வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வு செய்த ஜப்பான் அறிஞர் மசானபு புகோகா. 41வதுனா ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதியவர் மசானபு புகோகா. 1978 இது வந்து ஒற்றைக்கோல் புரட்சிங்கிற நூல் எழுதியவர் மசானபு புகோகா. எழுதிய ஆண்டு 1978. அப்புறம் 43வது 43வது வினா உளுந்து செடியின் வேர்முடிச்சுகள் இருப்பது என்ன? நைட்ரஜன். உளுந்து செடிகளோட வேர்முடி இருப்பது என்னன்னா நைட்ரஜன்.
44வதுனா பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்? 11 ஆண்டுகள். பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்னா 11 ஆண்டுகள்ல. 45வதுனா தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். தமிழ்நாட்டோட மாநில மரம் எதுனா பனைமரம். 46வதுனா இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி போன்றது எது? மலைத்துளி. இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் கொடி போன்றது மலைத்துளி. மேலும் இந்த பனைமரத்தை பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பம்சம், எந்த ஊரில் பனைமரம் இருக்கோ அங்கே வாட்டர் லெவல் வந்து மேலேயே இருக்கும் என்ன அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இது 400 அடி கிட்டத்தட்ட கீழே இருக்கக்கூடிய தண்ணியை கூடிய மேல்மட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு அந்த பூமி வளமாக இருக்கும் ஒரு ஆய்வு கூறுகிறது. 47வதுனா 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்ற அழகிய பெரியவனின் புதினம் எது? தகப்பன் கொடி. 2003ஆம் ஆண்டில் தமிழக அரசின் விருது பெற்ற அழகிய புதியவனின் புதினம் எதுன்னா தகப்பன் கொடி. 48வதுனா உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது? மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. 49வது எத்திலை குருவிகள் கவிதையின் ஆசிரியர் அழகிய பெரியவன். எத்திலை குருவிகள் கவிதையின் ஆசிரியர்னா அழகிய பெரியவன். இந்த எத்திலி எத்திலி என்பது என்னதுன்னா என்பதன் பொருள் என்னன்னா இருப்பிடம் என்று அழைதல். எத்திலினா என்பதன் பொருள் என்னன்னா இருப்பிடம் என்று அழைதல். நண்பர்களே, நாம் இன்று TNPSC மற்றும் TNUB போலீஸ் தேர்வு, TET VO போன்ற தேர்வுக்கான 11வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து பாடம் முழுவதும் மிக முக்கிய வினாக்களை தேர்ந்தெடுத்து 2 பாடத்திலிருந்து முதல்ல வழங்கினோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன்.